டைரக்டர் ஹீரோ ஹீரோயினுக்கு மீடியா சார்பில் ஒரே ஒரு கேள்வி. சிங்கிள் ஷாட் எடுத்திருக்கீங்கல்ல, அது எப்படி பிளான் பண்ணீங்க அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பாக ஃபைட் எதுக்கு வச்சுருந்தீங்க பிளான்? இல்லைங்க, அது பிளான் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்னன்னா வந்து அதான் நீங்கள் விஷுவல் பார்க்கும்போது ஒரு பையன் பெயிண்ட் எடுத்து அவரோட மேலே ஊற்றிடுவான். ஸோ நம்ம ரைட்டிங்கில் எழுதும் போது இந்த ஃபைட்டு ஃபுல்லாக ஒரு பெயிண்டோட ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இது ஒரு அஞ்சு ஆறு பேர் கூட நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 7 to 8 days நம்ம எடுக்கணும்னா காலையிலே வந்து ஒரு ஹீரோ மேலே பெயிண்டை ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா அவர் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் தொடங்கினாலும் அடுத்து கோபத்தை வெளிக்காட்ட ஆரம்பிப்பார். எல்லா கேரக்டருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வந்துடும். சரி, அவரை நம்ம அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு அப்போது காலையில் தொடங்கினா சாப்பிட முடியாது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபைட்டை வந்து நம்ம ஒரே நாளில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ ஒரு நாளில் எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 8 to 9 நாள் ரிஹர்சல் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த ரிஹர்சல்லாம் முடித்து நம்ம வந்து ஒரு டேக்கில் எடுத்தோம். அதுக்கு ஒரே ரீசன் அதுதான், அவர் மேலே பெயிண்ட் ஃபுல்லாக அப்ளை ஆகும்போது அது அவர் வந்து 7 to 8 நாள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு நாளில் எடுக்கும் போது அது மேபி ஈஸியாக இருந்தது. அதுவும் ஒரு ரீசன் மட்டும்தான். ஓகே, ஹீரோ சார் சவுண்ட் இன்ஜினியர் ரோல் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? ஏன்னா வழக்கமாக ஒரு ஹீரோ இல்லாமல் இது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்றப்போ. ஃபஸ்ட்டு சார் சொன்ன ஒரு இது வந்து ஈஸியாக இருந்ததுன்னு, ஆனால் சிங்கிள் ஷாட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனர்ஜி வேணும் அங்கேருந்து போய் முடிஞ்சு வர்றதுக்கு. அது வந்து இன்னும் கட் ஷாட்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பெயிண்ட்டு தான் இருக்கும். ஆ, இவங்களுக்கு ஈஸியாகிடுச்சு, எங்களுக்கு நடிக்கிறவங்களுக்கு அங்கேருந்து பண்ணணும் ஒரே ஷாட்டு. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை பண்ணோம். சவுண்ட் இன்ஜினியர் ரெஃபரன்ஸ் கேட்டீங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன் உதயகுமார் சார், அவர் தான் என்னோடய சவுண்ட் இன்ஜினியருக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அதனால தான் அந்த கண்ணாடி அந்த அதே மாதிரி அவங்க சிரிக்க கூட மாட்டேன் அந்த மூடை தான் நான் போட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சதே காமன் மேன் தான் சார். அது காமன் மேன் எப்படி நான் மிருகமாய் மாறும், காமன் மேன் டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல. வழக்கம் போல் 2-3 ஏற்கனவே ஒருத்தர் வச்சுருந்தாரு, எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குழப்பத்தில் காமன் மேன் வாங்க முடியல. இப்போலாம் டைட்டில்னு கேட்டால் 25 லட்சம் 50 லட்சம்னு கேட்குறாங்க ஒரு டைட்டிலுக்கு. ஸோ அதனால் அது வேணான்னு ப்ரொடியூசர் சொன்னனால அடுத்து அதோட முடிவு நான் மிருகமாய் ஒரு குடும்பத்தோட அவன் உண்டு அவன் மேலே உண்டு. சவுண்ட் இன்ஜினியர் வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவன் என்ன ஆவான், தன் குடும்பத்தை காப்பாற்ற அவன் என்ன வேணால் செய்வான். ஸோ சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு அமைதியாக அப்ராணியாக இருக்கிறவனை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. ஹரிப்ரியா, உங்களோட கம்பேக் படமாக இந்த படத்தை சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து அம்மா ரோல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சிங்களா, இல்லை கதை தான் மெயின் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த படத்துக்கு அமைட்டானுங்களா சொல்லுங்கள். இந்த படம் வந்து நீங்க கமிட் ஆனது எந்த காரணம், இல்ல கதை மட்டுமா, ஏனா அம்மா நடிகை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சிங்களா? இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா அத அப்பா நான் சொன்னும்போது நான் சொன்னேன், எனக்கு ஸ்டோரி என்ன கேரக்டரைசேஷன் அண்ட் தி டீம், தீஸ் த்ரீ எலிமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதான் நான் பார்த்தேன், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, அண்ட் டீம் நல்லா இருக்கா, அண்ட் நல்லா பண்ணா அது எப்படி கேப்சர் பண்ணுவாங்க, டெக்னிக்கலி ஆர் தி சவுண்ட், இதுதான் நான் பார்த்தேன். பட் குழந்தை இருந்தால் கூட அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம். தட்ஸ் ஆல் ஐ சீ இன் அ மூவி. ஆல் தி பேஸ்ட். ஜிப்ரான் சார், இந்த படத்தில் வந்து இந்த படம்ங்கிறதுனால இந்த சவுண்டும் இந்த மியூசிக்கும் எந்த அளவுக்கு பிளான் பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லை எனக்கு இல்லை, இப்போ அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சாங்கோட நீட் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர இன்டென்ஸாக ஸ்டோரிக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் சாங் நீட் இல்லை. பட் சவுண்ட் வைஸ் அதான் நான் சொன்ன மாதிரி, பிகாஸ் ஃபஸ்ட்டு டிராஃப்டில் வந்து நான் ஃப்ளூட்டு ஹார்ன் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணேன். இவர் வந்து அதான் சொன்ன மாதிரி, சார் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கக்கூடாது, சவுண்டு கேட்கணும் அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை, பட் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் அதான் வெளியில் நம்ம டெய்லி டே டு டே கேட்குற ஹார்ன்ஸ், அப்புறம் கத்தி, நம்ம டே டு டே கத்தி கேட்க மாட்டோம் பட் அந்த மாதிரி படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மியூசிக்காக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஒரு பெட் மட்டும்தான் அனுப்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் சார் இந்த இது இதில் ஒரு ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் எனக்கு படம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு சாதாரண மனிதன் என்பதே இந்த படத்தோட ஒன்லைன். படம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.